இந்த மாதம் கர்த்தர் உங்களை கட்டவிழ்க்கிற அடுத்த ஆசீர்வாதம். பயம் இல்லாதிருப்பாய். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அந்த புதிய காரியம் நான் பயமற்ற ஒரு வாழ்க்கை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். பயம் இல்லாதது போன்று நடிப்பதை நான் பேசவில்லை, பயம் இல்லாமல் இருப்பதை பேசுகிறேன். ஆசீர்வாதங்களில் அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதங்களில் ஒன்று பயமே இல்லாத வாழ்க்கை. எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் ஜெபி. ஆமென் சொல்லுங்க. அவர் வந்து உன் பயத்தை போக்கிடுவாரு. அப்புறம் துதி. தாவீது சொன்ன வார்த்தையின் ஆழமான அர்த்தத்தை பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் என்னை காப்பாத்திடுவாரா, அவர் என்னை விட்ட மாட்டாரா, அவரை நான் உறுதியா பிடிச்சுக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் பயப்படவே மாட்டேன்.